சந்தானலட்சுமி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. உனக்கு கிடைச்ச தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கம்மா. புண்ணியத்துல என் தங்கச்சி கிடைச்சிருச்சு. அப்பவே கிடைச்சிருந்தா 1000 தேங்காய் உடைச்சிருப்போம். 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சதுனால ஒரே ஒரு தேங்காய் உடைக்கிறப்பா பாத்து போய் உடாதே. அடி வாங்குவீங்க. நல்லா இருக்கியா? நல்லாவே இருக்கு தம்பி. உடைக்க அண்ணன் பொறுக்க. இத உங்க வீட்லயே செஞ்சிருக்கலாம்ல. அடே, வேண்டிய இடத்துல உடைக்காம வீட்ல போயாடா உடைக்க முடியும்? பவடமல முருகன் கிட்ட வேண்டிட்டயா? தோ பாரு, என் தங்கச்சி கிடைச்சதுக்காக முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சோம். இத வீட்ல போய் சொன்ன நொங்கி விட்டாங்க. நாங்க சட்னிக்கு தேங்காய் கொண்டு போலேன்னா எங்களை திண்ணையில படுக்க வச்சிருவாளுகளே. நல்ல திட்டமிட்ட குடும்ப பையா உங்க குடும்பம். போகட்டேன், தங்கச்சி தான் வந்துருச்சே, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்துருவோமா? 10 வருஷமா என் தங்கச்சி பிரிஞ்சிருந்தயா, அந்த பாசம் மொத்த ஸ்டாக்கா இருக்குது. கொட்டி முடிஞ்சதா? ஐயோ, கரும கரும. என்ன இது, உங்க அண்ணன் திடீர்னு படிச்சு காட்ட ஆரம்பிச்சுட்டாரு. சாப்பிடுமா? நல்லா சாப்பிடுமா? அவசரப்படாதம்மா, அமைதியா சாப்பிடு. திருவிழாவுக்கு கூட்டிட்டு போலன்னு கோத்திட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டேம்மா. ஏண்டா, 7 வயசுல ஓடி போனதை இப்ப ஏண்டா ஞாபகப்படுத்துற? சின்ன வயசுல நாம திருவிழாவை கூட்டிட்டு போலேன்னு கோவிச்சுக்கிட்டு பஸ் ஏறி பாட்டி வீட்டுக்கு போயிருச்சு.
பாட்டி செத்து போகலன்னா இந்த பாசமிகு அண்ணன்களை பார்க்க வந்திருக்க மாட்டீங்களம்மா. ஆமா எங்க கல்யாணத்துக்கு கூட வரலையே, அப்படி என்ன வைராக்கியம் உனக்கு? இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கன்னா நான் துண்ண மாட்டேன். துண்ண மாட்டியா? அப்படின்னா அப்படின்னா அது வேண்டாம், நீ துண்ணுமா. ஏ பட்டாபி ஏம்மா உன் பொண்டாட்டி கொஞ்சம் கண்டிச்சு வை. ஏ நான் சாப்பிடுறத அவ கண்ணு வைக்கறா. ஏய் அவல ஏ தங்கச்சி சாப்பிறப்ப கண்ணு வைக்கிற அவள கிட்ட இவளை அடிக்கிற இவதான் என் பொண்டாடி. அப்பாவ ஏன் பொண்டாடி துண்டு மாறி போச்சுல, நான் என்ன பண்ணட்டும்? எது மாறினாலும் நான் மாற மாட்டேன். எவளாவது என் விஷயத்துல தலையிட்டீங்க அப்புறம் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு பாட்டி விட்டு போய்டுவே. பாட்டி தான் செத்து போயிருச்சு, வீடு தான் உயிரோட இருக்கே. அதுவும் சரிதான். அம்மா டயர்டா இருப்ப, போய் தூங்குமா? மாட்டேனே. ஏ பாணி அட போறேனே. எதுக்கு? அப்ப தனி பசிக்கும். பசிக்குமா அண்ணே? ஐயோ வந்து சித்த கேக்குதே, அவர்தான் வர்றாரு போல இருக்கு. அவரா இருக்குமா? சரி நிசமா அவரே தான் வராரு. சீக்கிரம் வாடி வாசல் தெளிங்க, கோலத்து போடுங்க. ஐயோ எனக்கு கையும் சொன்னா இவளுக்கு தெரியாது. வாடி போலாம். அந்த மைனர் வரும்போது நீ ஏன் வெளியே நிக்கிற? எந்த மைனர்? மல்லிவெட்டி மைனர்னு ஊர்ல அவனுக்கு பேரு. பேரே நல்லா இருக்கே, ஆள் எப்படி இருப்பாரு? நல்லா புடிச்சு வச்ச கொழுகட்டை மாதிரி கொழ கொழன் இருக்காங்களே உங்க அண்ணங்க. ஓஹோ அப்படி எல்லாம் இருக்க மாட்டான். நல்ல ஓங்கு தாங்கா துடுக்க முடுக்கா துரு துரு நெருப்பா. பெரிய மிராசு பரம்பரை பணக்காரன் வேற, அவன் பார்வைப்பட்டாலே போச்சு. நீ உள்ள போ முதல்ல. ஹாய் குஜ்லி, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, உங்க கால்பட்ட இடமெல்லாம் பொண்ணா இருக்கணும். பொண்ணு இருக்கிற இடத்துல தானே நான் காலையே வைப்பேன். உங்க அப்பா கூட அப்படித்தான் சொல்லுவாரு, அவர் அங்க வஸ்திரத்தை சுண்டி விடுவாரு. நீங்க வாங்க போலாம். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம். அது ஐயா ஒரு செட்டப் தானே? அரைச்சை அவங்க அப்ப மாரப்ப கவுண்டரோட செட்டப், அவருக்கு அந்த அம்மாவுடைய பொண்ணு. என்னடா பேசிட்டு, வழக்கமோட நாம போய் அவ திண்ணி பிடிப்போம். தான் மிச்சம் இது என்னதான்? யார் அந்த பந்தா பீதாம்பரம்? பொழுது விடியட்டும் பாக்கலாம். ஆயிரம் தான் இருந்தாலும் திருவாரூர் தெய்வன வீட்டுல கொடுத்தாங்களே, அதுலயா காப்பி? அந்த சாத்தனூர் சரோஜா வீட்டுல துரகட்டி குடித்தாங்களே, அதான் தான் காப்பி. ரொம்ப அது காப்பி இல்லடா பாயசம். பாயசமா? கலர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதை விடுறா, மாயாவரம் மைனாவதி வீட்டுல கொடுத்தாங்கல, அதுல என்ன மிக்ஸ் பண்றாங்க தெரியல, அப்படி ஒரு தூக்கு தூக்குது. பாலத்தை வாங்க வாங்க வாங்க. என்ன வாசிப்பு! என் பொண்ணு வேண வாசிக்கிறா, விரல்லயே இத்தனை வித்த வச்சிருக்காளே. இருந்து என்ன பிரயோஜனம்? ஆடிக்கு விடுறதுனா அம்மாவாசிக்கு விடுறதுனா வரீங்க, அப்படியே வந்தாலும் நினைப்புல நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி அள்ளி குடுக்கிற மகராசர் வேற யார் இருக்கா? என்ன சத்தம்? கோழி குழம்புக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு, அடுப்புல வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வேட்டை அவத்துட்டு வந்து நின்னீங்கன்னா வித விதப்பா தண்ணிய ஊத்தி தும்ப புட்டவலால துவட்டி பவுடர் அள்ளி அப்பி இதையத்தான் பாப்பா சொல்லுமே. ஏ பாப்பா அந்த மைந்தரை அழைச்சிட்டு போமா? குஜ்லி, உன்னை எத்தனையோ தடவை தொட்டிருக்க, ஆனா எப்பவுமே புதுசா இருக்கியே, அதன் ரகசியம் தான் என்ன? அம்மா அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா? தொட்டுக்கங்க பழகிக்கங்க, தொழில் ரகசியம் மட்டும் கேட்காதீங்க. கத்துக்கிட்டு நான் என்ன கடையை வைக்க போறேன் குஜிலி?
ஞானத்துக்கு முன்னாடி ஒரு கானத்தை கேட்டுருவோமா? பாடு. ஆயமே நான் அறியேன். இந்த ஓலம் அவ சொல்ல மாட்டாளா? அடுத்தடி மறந்துருவாங்கன்னு எடுத்து கொடுத்தாங்க. இப்ப சும்மா இல்ல, உங்க கைய கால எடுத்துருவேன். ஏன்டா மூடு வர நேரத்துல ரவுஸ் பண்றீங்க? குடுக்கால பாடி என் மூடையே கெடுத்துட்டானுங்க. இப்படி பண்ண எப்படி இருக்கும்? எப்படி நான் பாடுறேன் பாடுங்க. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் ஏண்டி அங்க லைட்ட போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பாடு. மைனரே மைனரே என்ன பேசாம போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க மைனரே. உங்களுக்கு தானே ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ஈரவரகல் அடுப்பா பத்த வைக்க முடியும்? கொஞ்சம் காய வச்சிருக்கலாம் இல்ல? நீ வந்திருக்கலாம். ஐயா உங்க உடம்பே ஒரு வித்தியாசமான உடம்புங்க. ஏன் கரடி குட்டி மாதிரி இருக்கீங்க? அது இல்லங்க, நானும் நினைவு தெரிஞ்சில இருந்து என்ன தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் விறப்பேற தவிர தொய்வே விழுந்தது கிடையாது. அதுக்கு காரணமே என் பச்சளதான் ஐயா. குடும்ப வைத்தியர் சொல்லிட்டாரு. நான் சொல்றத கேளுறேன். நான் காடு மலையெல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு இந்த பச்சளையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அது நைஸா அரைச்சு அதுல நாசுக்கா தங்க புஷ்பத்தை கலந்து குடுக்கறேன்ல. அங்க மட்டும் என்ன, வடக்கோலைய விரட்டி பிடிக்காம விவரத்தை பக்குவமா எடுத்து சொல்லி ஐயாவுக்கு சூப்பு வச்சு கொடுக்கறோம். அதனாலதான் ஐயாவோட உடம்பு கார மாதிரி உதிர்ந்துடாம பாற மாதிரி இறுகி இருக்கு. நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க, நான் வச்சு கொடுக்குற பதமான வெந்நீர்ல ஐயா சுகமா குடிக்கிறாரு. உடம்புல ஒண்ணும் வருமா? வெதை ஒண்ணு போட்டா சொர ஒன்னா முளைக்கும். எங்க பரம்பரை கௌரவம் அப்படுறா, எங்க அப்பா மரப்ப கவுண்டர் இருக்காரு. செத்து சித்திரவதையா? ஏண்டாங்க அப்பட போய் தப்பா பேசுறீங்க? இவன் எப்ப இப்படிதான் மைனரே, பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். என்ன இருந்தாலும் உங்க அப்பா இருக்கானே. இவனுங்க ரெண்டு பேருக்கும் மரியாதையே தெரியாது. அவனுங்க கிடக்கிறானுங்க, நீ வாடா குளிக்க போலாம். டார்லிங்ஸ், எங்க அப்பாவோட பார்ட்டிகளுக்கெல்லாம் பென்ஷன் பண்ண அனுப்பிச்சிருங்க. வைத்தீஸ்வரம் கோயில் டபிள்யூ யோகமங்கலத்துக்கு எவ்வளவு அனுப்பிச்சீங்க? ஸ்ரீரங்க சிஸ்டர் சுகர சுந்தருக்கு சாமலாவுக்கும் மேலிக்கு 300 ரோலிமலை வேலாய்க்கு 400. எங்க நானும் தெரியாமதான் கேக்குறேன், நீங்க போயிட்டு வர பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது நியாயம்? உங்க அப்பாரு போயிட்டு வந்த பார்ட்டிகளை நீங்கே மணியாட அனுப்புறீங்க? அடே, எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணமே இவங்க தான்டா. ஒருவேளை இவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல இருந்திருந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா பென்ஷன் பணம் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை என்ன தெரியுமா? பகவானுடைய கோபத்துக்கு வேணும்னா ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாகவே கூடாது. எப்படி எங்க அப்ப மாரப்ப கவுண்டரோட கொள்கை? அவர் மாரப்ப கவுண்டர் இல்லைங்க, கொள்கை கவுண்டர். இல்ல எஸ் யூ ப்ரொசீடியா? ஐயா எல்லா மணியாட்டம் அனுப்பிச்சாச்சுங்க. எம்புலி புத்தர் ஜெகதாம்பாளுக்கு அனுப்பின மணியாட்டம் மட்டும் திரும்பி வந்துருச்சுங்க. ஏன் விலாசத்தப்பா? இல்லங்க, படமராஜ் பத்திலையா? அதுங்க இல்லங்க. பின்ன அந்த அம்மா செத்து போயிட்டாங்களா? செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்னை ஒத்தையில விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா போற வீட்டுக்கெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு போவார். ஆனா எந்த வீட்லயுமே கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இந்த ஜெகதாம்பாள் வீட்டுல தான் கிடைச்சது. நீல வண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நீல வண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீல வண்ண கண்ணாவாடா. என்னடா அந்த அம்மாவை நினைக்கையில இந்த இடத்துக்கு பேர் என்ன? தொண்டை. அதுல பந்து மாதிரி அடைச்சுக்கிடுச்சு. அதுக்கு பேர் தான்டா துக்கம். நீங்க எல்லாரும் அந்த அம்மாக்காக இவ்வளவு தூரம் வருத்தப்படும் போது
நாம எல்லாரும் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அடிச்சு வச்ச கோழியும் வடிச்சு வச்ச சோறு வீணா போயிருமுங்க. வருஷம் பூரா வாய் குருசியை வடிச்சு கொட்டிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு திங்க மாட்டா செத்தாடா போவீங்க. ஐயா கிடைக்க மாட்டேங்கிற இப்படியே சொல்லி ஏமாத்துங்க. என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னா தானே புரியும். ஐயா 800 பொண்ணுகளும் ஒட்டு மொத்தமா திருவிழாக்கு வந்திருக்காளுங்க. கட்டுன்னு சொல்லுங்க படக்கணும் முடிச்சிருவோம். ஹைட்டா இருக்கணும், வெயிட் ஆகும் இருக்கணும், நல்லா கலரா இருக்கணும், குயில் மாதிரி பாடணும், மயில் மாதிரி ஆடணும், டிக்கி நல்லா இருக்கணும், பாரட்ட அசத்தலா இருக்கணும். அப்ப டிங்கர் வேலை வந்தா நாங்க பாத்துக்கட்டுமா? இவருக்கு பொண்ணு வேணும்னா ஒர்க் ஷாப்ல தான் போய் தேடணும். ஐயா நீங்க பல ஊர்ல பல பொண்ணுகிட்ட பார்த்து ரசிச்சதெல்லாம் ஒரே பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கீங்களே, அதெல்லாம் நடக்கிற காரியமா? பிள்ளையாருக்கு வாரிசு இல்லையேன்னு பார்த்தேன், அது நீங்க தான். ஐயா அங்க பாருங்க, பாடிக்கு மூடியே இல்லாம ஒரு பாத்தி. ஹாய் குஜ்லி. சந்தேகம் இடுப்பு இருக்கா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆடுறத பத்தி இல்ல, ஆனா ஜெயிக்கிறவங்க கேக்குறத தோக்குறவங்க கொடுத்துடணும். ஆமா அடி, அந்த ஆள் ஜெயிச்சு எக்கு தப்பா ஏதாவது கேட்டு போறாரு டி. கேக்குற மூஞ்சில பார்த்தா தெரியாது. பாய் ஆட்டத்துக்கு மூஞ்சில கறிய போ. ஐயா அவசரப்பட்டு ஒத்துக்கறாதீங்க, இப்பெல்லாம் பொம்பளைங்கிட்ட ஆம்பளைங்க தோக்குற காலமா இருக்கு. மனசுல என்ன மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா? அந்த ஆள் மட்டும் அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கலையே டண்டனக்குன்னு ஆடிட்டா இருந்தாரு. இப்ப கவனி உடற வளர்த்த எனக்கு சரக்கு முறுக்கு இருக்குது. Thank you.
வேதனையில இருக்கேன். நீங்க வெறுப்பேத்துறீங்களா? இருங்க, பரமசிவன் பட்டாபி வரட்டும். என் தங்கச்சி இடுப்பு ஒடிஞ்சு போச்சாமே, என் தங்கச்சி இடுப்பு ஒடிஞ்சு போச்சாமே. எம்மாடி எவமா உன் இடுப்ப ஒடிச்சவன் சொல்லுமா? ஒரே வெட்டு மூணு துண்டு ஆக்கிடுற. ஏண்டா தம்பி, அதே பிற ஒரே வெட்டுல மூணு துண்டு மடிச்சு வச்சு ஒரே வெட்டு மூணு துண்டு ஆயிடும். சும்மா இருங்க, உங்க தங்கச்சி இடுப்ப யாரும் உடைக்கல, அவளே உடைச்சிட்டு வந்து நிக்கிறான். ஆமா, திருவிழாவுக்கு போனவ பஞ்சு மிட்டாய் வாங்கி தந்து பேசாம வர வேண்டியதுதானே? என்னத்துக்கு பரதநாட்டியம் ஆடலாம்? பரதநாட்டியம் வாழ்க்கையில யாருக்குமே நான் ஊத்தி கொடுத்து கௌரவப்படுத்தினது இல்ல. அப்படி இருக்க உங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுக்கற, ஏன் உங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நான் தான் தலைவரோட காதல போட்டேன். அட அறிவு கெட்டவனே, அதுக்காக இல்ல, என் பரம வைரி மைனர நாலு பேர் எதிர்க்க நாக்க புடிட்டு நாண்டிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டாலே உன் தங்கச்சி, அவளை கௌரவப்படுத்துறதுக்காக இந்த ஊர் மானத்தை காப்பாத்த ஒருத்தியாவது இருக்கிறாளே, அதை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஊத்தி கொடுக்கறேன்டா. நியாயப்படி பார்த்தா நான் விருந்து கொடுக்க வேண்டியது உங்க தங்கச்சிக்கு. ஆஹா ஆஹா, ஆனா ஒரு பொட்ட பிள்ளைக்கு தலைவர் விருந்து கொடுத்தாருன்னு சொன்னா 40 வருஷ பொது வாழ்க்கை 25 வருஷ பிரசிடண்ட் வாழ்க்கை நஞ்சு பஞ்சா போயிடுமேங்கிறதுக்காக ஒரு பொது நோக்கோட உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பிரசிடண்ட்டுக்கு மைனருக்கு என்ன தகராறு? பெருசா ஒண்ணு இல்லீங்க. இவரோட பாட்டனா இருக்கும், மைனரோட பாட்டனா இருக்கும், சுதந்திர தின விழாவில கொடியேற்றத்துல ஒரு சின்ன தகராறு. யாரு கொடியேற்றுங்கிறது இல்லையா? இல்லீங்க, கொடியேற்றின டீச்சர் அம்மாவை யாரு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக திருவிழாவில ஆடுறதுக்கு மைனரோட அப்பா ஏற்பாடு பண்ண சினிமா ஸ்டார் சமல சுந்தரிய இவரோட அப்பா தள்ளிட்டு வந்தாரு. அப்புறம் அப்புறம் என்ன, தொழுநோய் ஆஸ்பத்திரியில இவங்க அப்பா, இவங்க அப்பாவை இப்படி ஆக்கணுங்கிறதுக்காகவே தப்பா ஒரு பொண்ண கூட்டி விட்டுருக்கானுவோ, அவங்க திட்டப்படி இவங்க அப்பா அரே சாமலா அரே சாமலா அப்படின்னு தீராத வியாதியஸ்தனாயிட்டாரு. அத விடுறா, எங்க தாத்தா தோக்கலாம், எங்க அப்பன் தோக்கலாம், ஆனா நான் தோக்கவே மாட்டேன். என்ன உங்களுக்கும் விரல் மடங்கி இருக்கு? டேய், என்னைக்காவது ஒரு நாள் அந்த மைனரோட பரம்பரைக்கு அவமானம் ஏற்படுத்தாம இந்த சீமச்சாமி ஓய மாட்டான். டார்லிங், சவுடல் சந்தான லட்சுமி எப்படி இருக்களா? ஐயா, நீங்க சொன்னீங்கன்னு போய் பார்த்தோம், எலும்பலாம் இடம் மாதிரி அங்கங்க கிடக்குது. சரி, அவருக்கு இன்னும் 6 மாசம் ஆகணும் வைத்தியர் சொன்னாரா? பளிஞ்சடு குடு 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 சாரு வர மாதிரி சாத்து கொடி ஒரு கூட, சத்து வர மாதிரி ஆப்பிள் ஒரு கூட, பையிட்டே இருக்கட்டும் கொடி மந்திரி ஒரு கூட, நீங்களே கொண்டு போய் குடுக்க சொன்னீங்கன்னு கூடைய கொடுத்தோமே. அதவ படுத்துட்டா வாங்கணும். இருங்க இருங்க, நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நாங்க என்ன பார்க்காத மாதிரியோ, நாங்க என்ன கேட்காத மாதிரியே, நாங்க என்ன பொய் சொல்ற மாதிரியே அப்படி இல்ல பேசுறீங்க? இன்னொன்னு சொன்னா அத சொன்னா அசந்துருவீங்க. சொல்லுப்பா சொல்லுடா. அது வேற ஒண்ணு இல்லைங்க, மைனர ஜன்னலோரத்திலயாவது வந்து நின்னு என்ன பாக்க சொல்லுங்க, அவர் பார்வைப்பட்டாலாவது என் வேதனை போகட்டும்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ, அவா அங்க ஒண்ணு குடுகுடுன்னு அலையுத, அத பார்த்தா நம்ம சந்தான லட்சி மாதிரி இல்ல? ஏண்டா நீனடா வாங்கி கொடுத்த கொடி முந்திரிங்க? நீனு சாத்து கொடி. அண்ணா நீங்க என்ன வாங்கிட்டு போய் என்ன பண்ணீங்க?
எனக்கு தகுதி வேணுமோ என்னமோ தெரியல, ஆனா உனக்கு ஒரு தாவணி வேணுமா? இப்பதாமா பொண்ணு மாதிரி லட்சணமா இருக்க, எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்பதாமா நம்ம குடும்பத்துக்கே ஒரு கௌரவம் ஏற்பட்டிருக்கு. Thank you.
மைனர் போட்ட சால்வையில
ஏதாவது உன் மனசுல சபலம் ஏற்பட்டுச்சா இல்ல சலனமாவது ஏற்பட்டதா என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுட்டு சொன்னார் அவர் மனசுல என்ன ஏற்பட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அவரை வந்து என்ன பார்க்க சொல்லு இதுவரைக்கும் அவர்க்கு எங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியாம இருந்துச்சு இப்ப என்ன உறவுன்னு தெரிஞ்சு போச்சு என்ன உறவு மாமா என்ன கேது அங்க அவ துப்புறா இங்க நீங்க துப்புறீங்க என் மூஞ்சி நெச்சு தொட்டியா அவ கூப்பிட்டு நான் போறதடா அம்மா இப்படியே விட்டு போறீங்களா அத எப்படி முடியும் என்ன அவ கூப்பிட்டு நான் போக கூடாது நான் கூப்பிட்டா வராம இருக்க கூடாது ஐயோ குழப்புறீங்களே அதான்டா மாரப்ப கவுண்டர் மகன் ராசப்ப கவுண்டர் கண்ணுங்கறது அவளை எப்படி வர வைக்கிறேன் பாருங்க சீக்கிரம் போவியா பின்னாடி என்ன பார்வை வந்து கிடக்கு ரெண்டு டிக்கெட் சேர்த்து வாங்கினா என்ன யாரையும் காணோம் கெட்ட வார்த்தை படமா இருக்குமோ போயிருவோம் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா 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 பாடி கே விடியா என்ன நம்ம டார்லிங் சால உன வந்து பாத்துருக்கு அவன வேணா என்ன வந்து பாக்க சொல்ல சொன்னையாமே அப்படி நான் உன வந்து பாத்துறதா செத்து போய் மேல பேய ஆளையதே நம்ம ஃாதர் மாரப்ப கவுண்டர் அந்த பாட்டி என்ன ஃபீல் பண்ணிருக்கோம் அதனால தான் இந்த கொட்டையை விலைக்கு வாங்கி உன்னை இங்க வரவழைச்ச அதுக்கு பேர் தண்டி மாரப்ப கவுண்டர் மாமா ராசப்ப கவுண்டர் ஓஹோ பெருசா ஜெயிச்சிட்டு தான் நினைப்போ நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா நீ இருக்கிற இடத்தை சொல்லி என்ன வரவழைச்சிருக்கணும் ஏதோ காக்கா உட்கார பணம் பணம் விழுந்துருச்சு என்ன மடக்கிட்டு தான் நினைச்சு மார் தட்டிக்கிறியா என்ன தேடி உன்னை வரவைக்க முடியாது நினைக்கிறியா தல கீழ நின்னால முடியாது நீ யாருகிட்ட பேசுறன்னு உனக்கு தெரியுமா தெரியும் பாலை ஆட்டிக்கிட்டு காலை சுத்தி வர நாய்க்குட்டி மாதிரி உன்னை என் பின்னால சுத்த வைக்கல நான் மாரப்ப கவுண்டர் மகன் ராசப்ப கவுண்டர் இல்ல பட்டத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு விடு என்னங்க என் வயித்துல உங்க புள்ள வளருதுங்க என்ன விட்டுட்டு போயிடாதீங்க எங்கயா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கலஞ்சுக்க போடு ஐயா 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 என்ன விட்டுட்டு போறாருங்க ஐயா ஐயா புள்ளகுட்டி பெத்தவங்க யாராவது சொல்லுங்க ஐயா ஐயா அவரை தடுத்து நிறுத்துங்க ஐயா பாச போக விடாதீங்க அம்மா ஆயிரம் வேலை தலைக்கு மேல வச்சிருக்க குடுக்க நின்னு தலைக்கு பண்ணிட்டீங்க போமா படி தேவ படி ஏறியா ஏ தேவ படி நிறுத்தியா ஐயா வாய் வயிறு மறக்கிற ஒரு பொண்ணு நியாயம் கேட்டுட்டு இருக்கா நீ பாட்டுக்கு வண்டி எடுக்க சொல்றியே உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா உங்க தங்கச்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா இப்படிதான் வண்டி எடுக்க சொல்வீங்களா என்னமா பண்றது அவர் பிரசிடண்ட் ஆளு அதுக்காக என்ன அநியாயம் பண்ணாலும் பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா யாரடி நீ நியாயம் கேக்க ஏண்டா ஒரு பொண்ண அநியாயமா கெடுத்துட்டு தாலி கட்டாம தப்பிக்க பாக்குறியா யாரு நீ மாரப்ப கவுண்டர் மவ ராசப்ப கவுண்டர் Thank you.
நீ விட்டுற சொல்ற நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யாருன்னு காட்ட வானத்தை காட்டுவியா இல்ல பூமியை காட்டுவியா பக்கத்துல நான் நிக்கிறேன் டப்புன்னு நம்மை காட்டினா அந்த பதனையெல்லாம் வேண்டாம் டேய் கட்டுறா தாலிய அட உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பொறுக்கிகள் எல்லாம் தெருவில் நடமாடுறாங்க தலைவா நாரசுரத்து போடுங்க மாலையும் தாலியும் கையில வந்தாச்சு ஆளைத்தான் காணும்னு பார்த்தேன் ஆ வந்தாச்சு மாங்கல்யம் தந்துனானே கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்கிறோமோ இல்லையோ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற பாகியமா கிடைச்சது மாலைய புடியா வாங்கறடே போடு ஆ தாலி அப்பா வா உழைக்கிறதுக்கு வழி இல்லாம தான் விட்டு போறேன்னு சொன்னே இல்ல உழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் கொண்டா இதுல 10000 ரூபாய் பணம் இருக்குது கடகண்ணி வச்சு பொழைச்சுக்க பொம்பளை பாவம் பொல்லாதியா பாரு மறுபடியும் ஏதாச்சும் ரப்சர் பண்ணேன்னு கேள்விப்பட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வர மாட்டேன் நேரா மேல கூப்பிட்டு போயிருவேன் ஏமா பஸ் போகுது கையில டிக்கெட்டோட நிக்கிற பஸ் போனா வேற பிடிச்சிடலாம் ஆனா இந்த மாதிரி மனுஷன் பாக்குறதா ரொம்ப அபூர்வமா இருக்கு
பரம்பரை ரத்தத்துல ஓடுதுங்கற இப்போ அது ஒத்துக்கறியா ஆ சீக்கிரம் புடிச்சு பண்ண கேளுங்க சங்கலையை கொடு சங்கலைய சுத்தி விடுவேன் எவ கழுத்துல போய் விழுதோ அவ நம்மளுக்கு சொந்தம் சுயவர தாழ்விக்கிட்டுமா புடி செயின்தா பொண்ணு கழுத்துல விழுந்துருச்சு அப்புறம் என்ன மங்களவாதி இந்த பொண்ணா இருந்தா பரவாயில்ல இது பொண்ணு இல்லையா அதானே பொண்ணுனா நாலு இருக்குனா இதுக்கு மூணு தான் இருக்கு புள்ளி மண் மாதிரி துள்ளி திரிஞ்சிட்டு இருந்த பொண்ணு இப்படி ஒரே வார்த்தையில அடிச்சு உட்கார வச்சுட்டானே அந்த பொடுபாவி நல்லா இருப்பானா ஒண்ணுக்கு ரெண்டா ரெண்டானு இருக்கீங்க கொஞ்சமாவது ரோஷம் இருக்கா அந்த மைனரை அங்கேயே சட்டையை பிடிச்சு என்னன்னு கேட்க வேண்டியதானே சட்டையை பிடிக்கிறது என்ன என் தங்கச்சி பொம்பளை இல்லைன்னு சொன்னதுக்கு என் தங்கச்சி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்ல அவனை வெட்டுறதுக்கு அருவா எடுத்து புறப்பட்டேன் உன் புருஷன் தான் தடுத்தான் அந்த மைனர் இப்படி திட்டம் போட்டு அவமானப்படுத்திட்டானே நாளைக்கு விளையவன் கட்டுவான் இதுக்குதான் அந்த ஆள்கிட்ட போய் மோதாதன்னு அடிச்சுக்கிட்டேன் கேட்டாளா கோயில் மாடு மாதிரி நல்ல திம திமன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்போ கூட்டப்பட்டு உக்காந்துருக்கா நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி அத்தனை பேருக்கு மத்தியில என்ன பொம்பளை இல்லைன்னு சொன்ன அந்த ஆளுக்கு நான் ஒரு பொம்பளை தான் நிரூபிக்கிற வரைக்கும் நான் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன் அச்சம் மடம் நாணம் பயிர் பெண்ணு பெண்களுக்கே உரிய நாலு குணமும் சிறந்து விளங்குதே இவ்வளவு சர்வலட்சணம் பொருந்திய உங்க பொண்ணுக்கா இன்னும் மாப்பிள்ள கிடைக்கல வரன் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது ஆனா பொண்ணுதான் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறா என்ன பண்றது ஏ நீங்களே சொல்லுங்க இந்த காலத்துல எவன் தம் அடிக்காம இருக்கான் தண்ணி அடிக்காம இருக்கான் பொம்பளை பின்னாடி சுத்தாம இருக்கான் கேவலம் முட்டை கூட சாப்பிட கூடாதுங்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏங்க முடியாது மறுபடியும் புத்தர் இயேசு காந்தி இவங்க எல்லாம் புறக்காமலா இருக்க போறாங்க நீங்க கவலையே படாதீங்க அவங்கள ஒருத்தரை கொண்டாந்து உங்க முன்னாடி நான் நிப்பாட்டல நான் விசாலாட்சிக்கு புருஷன் கிடையாது அதிகாரங்க அந்த விசாலாட்சி என் புருஷன் தான் ஐய எனக்கே சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு வேடிக்கை பாப்பீங்க போல இருக்க ரொம்ப சுத்தம் அக்கா அந்த தரகு போறான் கூப்பிடுங்க என்னங்க என்னங்க அந்த தரகரை இப்படி கூப்பிடுங்க யோ தரகே இப்படி வாயா யோ வாயா என்ன விஷயம் எதிர்த்தாப்புல இருந்தவங்கள காலி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இப்ப குடி வச்சிருக்கே இவங்களாவது குடும்பமா இல்ல கோளாரா பாலாறு புதுசா வாத்தியாரம்மாவா மாத்தலாயி வந்திருக்கு அதுக்கு மாசில்லாத ஒரு மாப்பிள்ளைய பார்த்து குடுக்கறேன்னு வாக்கு குடுத்துட்டேன் அதுக்காக தான் புறப்பட்டு பொண்ணுங்களோட ஏகபோக உரிமையாளரே நீங்க தான் நீங்களே அந்த பொண்ண பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யாருங்க அந்த பொண்ண ஏறெடுத்து பாப்பா பார்க்க கூடாது இந்த மாரப்பகவுண்டரோட மக ராசப்பகவுண்டர் வீசுறது ஒரு கல்லா இருந்தாலும் அதுல விழுகிறது ரெண்டு மாங்கா ஏங்க அந்த பொண்ணு விழும்னு நினைக்கிறீங்க விழும் எப்படி அப்ப வீட்டுக்கு எடுத்தாப்புல தானே ஐட்டம் பாலாமணியோட வீடு இருக்கு ஆமா அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நிச்சயதார்த்த தட்டோட நாம அங்க போவோம் எதுக்கு சங்கிலி பாட்டி சந்தான லட்சுமிக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அவ துடிப்பா வந்து தடுப்பா தடுக்கலன்னா அவளுக்கு எட்டும் இல்லானே விட்டுட்டு போய் சேர வேண்டியதான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க நீங்க அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் நீங்க வாங்க என்னடா புரிச்ச ஒரு ஆளு எல்லா வீட்லயும் பொம்பளைகளே இருக்க முடியுமா இந்த மாதிரி வீட்டுல மாமா பசங்களும் இருக்கதான் செய்வாங்க என்னங்க இது வந்த வேலையை விட்டுட்டு வயவானு பேசிக்கிட்டு ஒரு சமயம் பார்ட்டியும் புதுசா இருக்குமோ பார்ட்டி புதுசோ பழசோ இன்னைக்கு நம்மளோட கடமை சந்தான லட்சுமி ரேக்குறது தான் அடே கப்பு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க சீக்கிரமா வா என்னது மாப்பிள்ளையா நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா திடீர்னு வந்து சொன்ன என்ன பண்றது திடீர்னு வந்து சொல்லாம ஆரத்தி கரைச்சிட்டு வந்தா சொல்ற பெரிய வாதிச்சு உத்தியம் அவன் பாக்குறேன் இதா பாருடி இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு உன்னதான் ஒழுங்கா தலைய வாரி பின்னிக்கிட்டு கல்யாணம் பண்ணா லட்சணமா வா பாக்காத அப்படி இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு புதுசா கொடுத்தனமே வந்திருக்கும் இந்த வீட்டோட ராசி என்னமோ தெரியல நீங்க வந்திருக்கீங்க உட்காருங்க 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 ஏதாவது பலகாரம் சாப்பிடுறீங்களா இல்ல வேண்டாம் காப்பியாவது சாப்பிடுறீங்களா வேண்டாம் பொண்ணு இந்த தொழிலுக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் ஆச்சு படிச்சிருக்கா படிச்சிருக்கு படிச்சிருக்குன்னு சொல்றீங்க வேற ஏதாச்சும் ஒரு நல்ல தொழிலா பாத்துக்கலாமே அது என்னவோ தெரியலீங்க
இந்த தொழில இருக்க சுகமும் ஆத்ம திருப்தியும் வேற எந்த தொழிலும் இல்லைன்னு சொல்றேன். என்னங்க பண்ண முடியும்? அஜஜஜஜஜோ இல்ல பல பேரை சமாளிக்க வேண்டியிருக்குமேன்னு கேட்டேன். தொழில்ல 4 இருக்கும் 40 இருக்கும். அதை விடுங்க. பொண்ணு வர சொல்லட்டுங்களா? வர சொல்லு வர சொல்லு. இதோ கூட்டிட்டு வரேன். ஹா கற்பகவல்லி மாமா என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு பொண்ணோட முழு பேரும் தெரியட்டுமேன்னு அப்படி கூப்பிட்டேன். நான் பொண்ணுக்கு அப்பா அவளை கற்பகம்னு கூப்பிடுவேன். அவ சித்தி வெறும் கற்பூன்னு கூப்பிடுவா. இங்க வேலை செய்யற பொண்ணு இவ பேரையெல்லாம் சுத்தமா அழிச்சு தொடச்சிட்டு வெறும் பூவுன்னு கூப்பிடுவா. நீங்க அப்புறம் எப்படி வேணாலும் பேர் வச்சு கூப்பிட்டுக்குங்க. நமஸ்காரம் மணிக்கம்மா. அப்போ அடுத்து ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ என்னங்க நீங்க சும்மா அடுத்து அடுத்துனோ எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அது இல்லங்க. பொண்ண பாட சொல்லட்டுமான்னு கேக்குறாரு. அவன் நல்லாவே பாடுவா. ஐயோ எத்தனை இடத்துல தாங்க பொண்ணு பாடுறதே கேக்குறது. அப்படினா நீங்க நிறைய இடத்துல போய் பொண்ணு பாத்துக்கிங்களா? பொண்ணா ரெண்டா. அவர் எத்தனை பொண்ணுகளை பாத்துக்காரு? நாங்க எத்தனை திணையில பாத்துறோம்? அது நம்ம பசங்க சும்மா தமாஷ் பண்றாங்க. மனசுல ஒண்ணு இருக்காது. ஓ இப்படி பண்ண எப்படி இருக்கும்? எப்படி ஒரு சேஞ்ச் கிராம் பாடுறேன். பாடுங்க பாடுங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி, கண்ணை பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி. காலம் தெரியல நேரம் தெரியல, இப்போது தனிச்சு படுக்கவும் நினைச்சு துடிக்கவும் எனக்கு தான் முடியல. உன்னை பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி. சொல்லி கூட இசைக்கிறேன்.
அசைக்கிறே எப்போதும் கேட்டு கிறங்குறே பார்த்து மயங்குறே மனசு ஒன்ன பார்த்த நேரத்துல உலகம் மறந்து போனதடி கண்ண பார்த்த வேகத்துல என்ன மறந்து போனதடி காலம் தெரியல அம்மாடி நேரம் தெரியல இப்போது தனிச்சு படுக்கவும் நினைச்சு துடிக்கவும் எனக்கு தான் முடியல என் பொண்ணுக்கு வாத்தா தாளாட்ட கேக்குற குடுப்புன்னு கூட இல்லாம போயிடுச்சு அவ பிறந்த உடனேயே அவ ஆத்தாவும் போய் சேர்ந்துட்டா இப்ப பாருங்க என் பொண்ணு என்ன பாக்கியம் செஞ்சாலும் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ள நீங்களே பாடுறீங்க மாப்பிள்ளையா என்ன என் பொண்ணை கட்டிக்கிட்ட நீங்க மாப்பிள்ள தானே மைனர் வாழ்க்கையில சூறாவளி சுத்திருச்சு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்க எந்த மாப்பிள்ள வந்தாலும் பார்க்கவே வரமாட்டா எங்க நல்ல நேரமோ என்னமோ உங்களை பிடிச்சு போச்சு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க உங்க பொண்ணு கிட்ட ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசினா போதும் எனக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்ல போறீங்க அதானே அது எங்கேயும் சொல்லலாம் மாப்பிள்ளையா வந்துட்டீங்க அங்கே போய் சொல்லுங்க தனியா உங்ககிட்ட வந்து பேசினேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு கைகால் எல்லாம் நடுங்குது மனசுக்குள்ள எதையோ போட்டு பிசையுதுங்க நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒட்டிக்குச்சு நன்றிங்க ரொம்ப நன்றி உங்க அப்பாவும் சித்தி ரொம்ப ஆர்வமா இருக்கிறத பார்த்தோன்ன ஒன்னு கிடக்கு ஒன்னு ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்த நீங்க என்னன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்து மேல என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்க பாருங்க உங்களை கட்டிக்க போறவரு ரொம்ப கொடுத்து வச்சவரு ஆனா அந்த கொடுப்புன எனக்கு இல்ல ஊர்ல எல்லாரும் என்ன மைனர்ன்ற சொல்லுவாங்க ஆனா நீங்க மட்டும்தான் மாப்பிளையா நினைச்சுக்கிட்டீங்க வந்து மாமூலான அந்த டைப் இடம் நினைச்சு உள்ள வந்துட்டேன் உங்க அப்பாவும் சித்தியும் பேசினதுக்கு அப்புறம் தான் என்னோட மனத்தனமே புரிஞ்சுது தயவு செஞ்சு என்ன மனசுக்குள்ள திட்டாம என்ன மன்னிச்சிருங்க நான் வர்றேன் அது உங்க பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன் அது உங்ககிட்ட விளக்கமா சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் தம்பி எல்லாத்தையும் நாங்க கட்டிக்கிட்டு தான் இருந்தோம் இந்த இடத்தோட பூர்வீகம் தெரியாம வந்ததுனால உங்களுக்கு நாங்க தான் தர்ம சங்கடமான நிலைமை உண்டாக்கிட்டோம் அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க போயிட்டு வாங்க பாத்தீங்களா எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா மைனர் எங்க இருந்து வராருன்னு ஆமா இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக நுழைஞ்ச என்னைய புருஷா கேக்குற பாபநாச பாலாமணி இருப்பாள்ன்னு வந்தேன் பார்த்த உடனே பாப்பா இல்லைன்னு தெரிஞ்சது இல்ல உடனே படக்குன்னு வெளியே வர வேண்டியதானே அப்புறம் உள்ள என்ன பாட்டு வெளியே என்ன தட்டு விவரத்தை சொல்லியா உன்கிட்ட இருக்கா ஐயா மறைக்கணும் உண்மையை சொல்லிடுற அரு ஒண்ணுமில்ல பாப்பாவோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தட்ட மாத்திக்கலாம் தான் வந்தேன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விவரமே புரிஞ்சது அதான் போயிட்டே இருக்கேன் புறப்பட்டா நாங்க விட்டுருவோமா பட்ட பகல்ல ஒரு குடும்ப பொண்ணு இருக்கிற வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி அவளை கைய பிடிச்சி இழுத்து கதற கதற கற்பழிச்சு இருக்கிற என்னையா சொல்றீங்க என்னங்க இது நடக்காதது நடந்ததா சொல்லிக்கிட்டு நடந்துருச்சு 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 எங்க உண்மைய ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணோட மானம் போய் அவளுக்கு மாப்பிள்ள கிடைக்க மாட்டானோன்ற பயத்துல உண்மைய மறைக்கிறீங்க ஐயா அவர் மைனரா இருக்கலாம் ஆனா தவறுதலா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்காக அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும் தயவு செஞ்சு ஒரு நல்ல மனுஷன் மேல இப்படி எல்லாம் அபாண்டமா பழி சுமத்தாதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் பலாத்காரம் பண்ணான்னு போலீஸ்ல சொல்ல போறியா இல்லையா மாட்டேன் பாத்துச்சு வேலை போயிடும் உத்தியோகம் மட்டும் இல்ல என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன் மைனர் ஒரு பொண்ணு நல்லவன் சொல்றான்னா என்ன அர்த்தம் நில்றா 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில என் அனுபவத்துல சொல்ற இவன் நடத்த கெட்டவதா என்னடா சொன்ன பிரசிடென்ட் என்ன என்ன வேணும்னாலும் சொல்லு ஆனா ஒரு குடும்ப பொண்ணை நடந்து கெட்டவனு சொன்னீங்கன்னா என்ன கைய சொல்றது மட்டும் இல்ல ஊர் செவர் முழுக்க வாத்துச்சு நடத்த கட்டவா வாத்துச்சு நடத்த கட்டவ அவ வழிக்கு விழுந்தவன் எழுதி வைப்ப உன் பணம் காசை வச்சு மாத்த முடிஞ்சா மாத்தி காட்டுறாய் மாத்தி காட்டுறடா மாத்தடா வேண்டா ஐயா வேண்டா பணம் காசு இல்லாம ஒரு பொண்ணு வாழ்ந்துடலாம் ஆனா வழிய சுமந்துகிட்டு ஒரு பொண்ணால வாழ முடியாது
இந்த பொழப்பு வேண்டாம், இந்த ஊரு வேண்டாம், புறப்படுங்க போவோம். உங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு அண்ணா காரணம். என்னால ஏற்பட்ட களங்கத்தை நானே போக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க சம்மதிச்சா உங்க பொண்ணுக்கு நானே மாப்பிள்ளையாக்குறேன். சம்மதம்னு சொல்லி தட்ட மாட்டீங்க. ஏங்க உங்களுக்கு எப்பவுமே கெடுத்துதானே பழக்கம். இப்ப கொடுக்க வச்சிட்டீங்களே தட்ட மாத்துறதுக்குள்ள தட்டி விட்டுருங்க. தட்டுறேன். ஏன் தயங்குற? தட்டை மாத்திக்கிட்டு உன் பொண்ணு கழுத்தை நீட்ட சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு விடுற கண்ணீர்ல இந்த நாட்டோட தண்ணீர் பஞ்சமே தீந்துரும். என்ன ஒண்ணு, மைனர் ராத்திரில ஊடு தங்க மாட்டாரு. காலையில உன் பொண்ணு மைனர் எப்ப வருவாருன்னு காலம்ப சொம்புல தண்ணியோட நிக்கணும். மத்தபடி ஒண்ணும் பெருசா பாதிப்பு இருக்காது. அது மட்டுமா, கோயில் திருவிழா பொருட்காட்சின்னு ஆடல் அழைகள்லாம் வரும். அதோடு மைனர் ஐக்கியம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் உன் பொண்ணு மைனரை கூடையில வச்சுக்கிட்டு நலாயின் மாதிரி தெரு தெருவா தாசி எங்க இருக்கிறா தாசி எங்க இருக்கிறான்னு அலையணும். அடேங்க அப்பா, அதிர்ஷ்டக்கார அப்பையா நீ. கலியுகத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு பெரும் பாக்கியம் பண்ணிருக்கணும் ஐயா. பாருங்க, மைனர் மனசை மாத்திக்கிறதுக்குள்ள தட்டை மாத்திக்கங்க. ஊரே ஒட்டுமொத்தமா உங்களை படிக்கிற போது உங்க பொண்ணை நான் கட்டிக்கிறேன், தட்டை மாத்திக்கலாம்னு சொல்றீங்களே, பெத்தவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு? அப்பா, வாழ்க்கையை கெடுக்கிறவங்களுக்கு முன்னால வாழ்க்கையை கொடுக்கறேன்னு ஒருத்தர் வராரு, அவர் மனசை புண்படுத்த கூடாதுப்பா. பொண்ணை எடுத்தா என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குற மனுஷங்க மத்தியில என்னால ஏற்பட்ட களங்கத்தை தொடைக்க நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அவர் நல்ல மனசை மதிக்கணும்பா. அப்படின்னா வாங்க வேண்டியது தட்டு இல்லப்பா, ஒரே ஒரு வார்த்தை. கல்யாணத்துக்கு முன்னால கண்ணனா வாழ்ந்துட்டு இருந்த நீங்க என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ராமனா வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சரின்னு சொல்லட்டும், எண்ணி பத்தே மாசத்துல அவளை பொம்பளை நிரூபிச்சு காட்டுறேன். இது உங்க தங்கச்சிக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, இந்த ஊருக்கே ஏற்பட்ட அவமானம். 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு கேக்குறாங்க. இதையாவது சாதிக்க விடுங்க ஐயா. கெஞ்சி கேக்குறாருல, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன் ஐயா. இதோ பாருங்க, எங்க உயிரே போனாலும் சரி எங்க தங்கச்சியை இரண்டாம் தாரமா கட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா மாட்டோம். கொடுக்க வைக்கிற போயிருச்சா? போயிட்டா
எது கேக்குறீங்க? உள்ள விளக்கு அணைக்கதா. Thank you.
லட்சுமி, நீ மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லலைனாலும் மண்ணை எடுத்து இட்டுகிட்ட போதே என்னன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். மங்கம்மா சபதத்தை மனசுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்க இல்ல? ஆமா, நீ உப்பு போட்டே சாப்பிடறது இல்லையாமே, உன் அண்ணன் எல்லாம் ஓன்னு அழுதுகிட்டு இருக்கானுவ. இத பாருமா, உன் கண்ணீரையும் உன் கூட பிறந்தவன் கண்ணீரையும் ஒரே நேரத்துல துடைக்க ஒரு வழி இருக்கு. திரௌபதி மானம் சேலையில, ஓ மானம் சங்கிலியில, மைனரோட மானம் சந்தியில, நீ மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டீன்னா அவனுடைய பரம்பரை வைரி எங்க பிரசிடன்ட் ஐயா அவனை ஊர் சிரிக்க வச்சிருவார். என்ன சொல்ற? என்ன ஓரமா சிரிச்சிட்டு போறா? ஒத்துக்கிட்டாளா இல்லையா? லட்சுமி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படி கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க போற? ஒரு முடிவு சொல்லுமா? என்னமா இது, பொண்ணா லட்சணமா நெத்தியில குங்குமத்தை வைக்காம இப்படி மண்ண வச்சுட்டு வந்து நிக்கிறியம்மா? பொண்டாட்டிக்கு பட்டுச்சில, பசங்களுக்கு பட்டாசு, ஏன் உங்களுக்கு ஒன்னு வாங்கிக்கலையா? அதெல்லாம் கொஞ்சம் இல்லைங்க, கொடுத்து வாங்குற குடும்பம் போல் இருக்க. பின்ன பொண்டாட்டியா வரவ பாக்குறதுக்கு ஒரு சுமாரா இருந்தாலும் கூட புரிஞ்சுக்கிறவளா இருக்கணும். நல்ல வேலை ஆம்பளையா அலையாம அட கொடுக்கும் ஒருத்தி கிடைச்சாலே, இல்லன்னா டங்கு வேற அந்த போய் டண்டனுக்கு ஆட வேண்டியதா? அடியே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேளுடி. உனக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆவட்ட என்ன? அடியே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேளுடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொத்தமா கேளுடி முண்டம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல எந்த ஆம்பளடி இருக்கா? அதுவும் சரிதான், இருந்த ஒரே ஒரு ஆம்பள மைனரு, அவருக்கு கல்யாணமும் ஆயி குழந்தையும் பிறந்தாச்சு. யாருடி ஆம்பள? அந்த ஆள் ஆம்பளைன்னு நீ தான் வச்சுக்கணும். முதல்ல என்கிட்ட வந்து நிரூபிக்க சொல்லு. அந்த ஆள் என்ன திரும்பி பார்த்தானா இல்லையா? நான் பாக்கலையே. என்ன எதுக்கு என் கூட ஆட்டிக்கிட்டு வந்த? யாருடி ஆம்பள? அந்த ஆள் ஆம்பளைன்னு நீ தான் மெச்சுக்கணும். முதல்ல என்கிட்ட வந்து நிரூபிக்க சொல்லு. யாரே சொல்றேன், கொஞ்சம் தண்ணி கூட. என்ன கேட்ட? தண்ணி கேட்டேன். என்ன திமிரு, என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதிகாரமா தண்ணி வேற கேக்குறியா? யாரே? அது இருக்கட்டும், கொஞ்சம் பால் இருக்கா சொம்புல கொடு. ஏய், இப்ப நீ யாருன்னு சொல்லல, உதப்படுவ. அம்மா, என்னமோ எங்க அப்பா பாத்து ஆம்பளையன் கேட்டியாமே, அந்த ஆம்பளைக்கு பிறந்தவன் தான் நான். ஓஹோ, அந்த ஆளுக்கு பிறந்தவனா நீ? எஸ். சீ, கையடு. இங்க எதுக்கு வந்த? இன்னொரு தடவை எங்க அப்பா பாத்து அப்படி சொன்னேன், என்ன மாதிரி உனக்கு ஒரு புள்ள பிறக்குமா? யார் சொன்னாங்க? எங்க அப்பா தான் சொல்லுச்சார். காலடு. ஏத்தன் தாண்டா உனக்கு? அப்பா நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் பா. ஏண்டா, மாரப்ப கவுண்டரோட பேர ராசப்ப கவுண்டரோட மக வெறும் பேச்சோடைய வரது? வேற என்ன செய்யறது? காலம் காத்தால நல்லா ஏழு எட்டு இட்லி வச்சு அமுக்குறீங்கல்ல, யோசிடா. நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், என்ன தூக்கு. அஜ்ஜய்யோ 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 அஜ்ஜய்யோ, என்ன முழிக்கிற, என்ன கீழே இறக்க. எப்படி இருந்துச்சு? அடேங்க அப்பா, அசத்துதுப்பா. இப்ப தண்ட நீ ராசப்ப கவுண்டர் மக, பையன் கொடுத்த மூத்தத்துல இருந்த அப்ப ஆம்பளை தானே தெரிஞ்சுக்கணுமே. வாங்கடா வர. சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இழிப்பு. வா போலாம்.
ஏண்டா உனக்கு கண்ணாடி கையில பூவா பாய் இப்படி உன்னை யாரா இந்த கோலத்துக்கு ஆளாக்குனது எல்லாம் மார்ப்ப கவுண்டர் மகனா என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு ஏங்க உங்களை மாத்தவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இந்த புள்ளைய வேற இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க நியாயமானவனே இப்படி ஆயிருக்கணும் ஆனா சத்தியை என்ன தடுத்துருச்சு நம்ம வம்ச வரலாறுக்கு ஒரு கரை வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பையனை விட்டு விளையாட விட்ட அசத்திட்டான்ல அவள எவள உன் வீட்டுக்கு எடுத்தாப்ல இருக்கிறாள் சந்தான லட்சுமி அவளைத்தான் நம்ம நாளா நம்ம கிட்ட ஷோ காட்டிக்கிட்டு இருந்தா அதனால தான் இன்னைக்கு நம்ம பையனை விட்டு ட்ரெய்லர் காட்டிட்டான் இனிமே நம்ம கிட்ட ஏதாச்சும் வாலாட்டாள்னு வச்சுக்க அப்புறம் திகில் படனா அதிரி புதிரி ஆக்குறது முடிவு பண்ணிட்டுமல்ல அதுக்கு நம்மளுடைய கொய்யா தோப்பை எழுதி வைக்கலாமே ஏ இந்த பங்களாவுல பாக்கி இருக்கே இதைய அவ பல்லக்கு எழுதி வைக்க வேண்டியதா அம்மா எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டா நான் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதானா கேங்க அவ உங்கள மாரக்கேட பேசுறத கூட மறந்துட்டு அப்புறம் புளிய மாறி மாறி அவளை நெஞ்சு சொல்லி விட்டுட்டு இருக்கீங்களே அப்படி என்ன அவ ரம்பையா ஊர்வசியா பாத்த அப்படி ஒண்ணு தெரியலையே அதே நம்மள மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஃபிகர் கிடைக்கலையாங்கற வருத்தத்துல உருகி உருக்குலஞ்சு சிறுத்தை சின்ன பண்ணமாய் போயிட்டா நீ அவள கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கலையா அஜிஜோ சும்மா பட்டசாராயத்துல ஊர்ன பன்னீர் திராட்சை மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் பார்த்து அது அப்ப தாவணி கிமணி போடாம இருப்பாளா சும்மா கும்மு கும்மு அவளையே கட்டி தொலைச்சிருக்க வேண்டியதானே நான் தொலைஞ்சு போயிருப்பேனே நல்ல வேளை உன்ன கல்யாணம் பண்ண அவள கல்யாணம் பண்ணிருந்தேன்னு வெச்சுக்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கையில மல்லிப்பூ சுத்திட்டு மைனர் மாதிரி டிங்கி 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 நடந்துるபா நான் மைனஸ் ஆயி போய் நம்ம வாயில வரல வெச்சு சூப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதா கண்மணி கண்மணி நீ தான انا பிளஸ் சும்மா டைஸ் வைக்கிற வேலையில வேண்டா இப்ப என்ன கையில சொட கடக்கணும் அவ்வளவுதானே கொடுங்க அப்பா அய்யோ ஐயா சொட கடக்கறதுல நீடாமங்கல ராஜலட்சுமி சர்வதேச லெவல்ல புகழ் பெற்றவ நீ அவளை தூக்கி அடிச்சியா அப்படியே கொஞ்சம் காலம் சுட்டுமா அய்யோ வேற வாசிக்கிற மாதிரி இருக்க எங்கங்க என்ன நான் புடிக்கவே இல்லையே ஏற்கனவே புடிச்சத பத்தி சொல்றேன் அது இந்த காலமுத்தி உடறதுல விராலிமலை விசால லட்சுமி இருக்கறால ரோலிங் கப் எல்லாம் வாங்கி இருக்கா நீ அவளைய மறக்க அடிச்சிட்டியா தூங்குறதுக்கு ஒரு புடிபுடிப்பா எந்திரிக்கிறதுக்கு ஒரு புடிபுடிப்பா ஆக மொத்தம் நீ எல்லாத்தையும் மறக்க அடிச்சிட்டமா எங்க மறந்திக்க அத மானியம் கட்டற மாதிரி மாசம் மாசம் மணி அடிச்சிட்டு இருக்கீங்களே அது கடமை தட் இஸ் டியூட்டி யூ நோ என்னமோ கனவலியாவது அவங்களை எல்லாம் நான் ரசிச்சிட்டு போறேனே காசெல்லாம் வீணாகுது இல்ல நெனப்பீங்க நெனப்பீங்க உங்க புத்தி உங்களை விட பாத்தீங்களா கனவுல நெனப்பறா மாப்பிள்ளை நான் வேண்டாம் தூக்கி எரிஞ்சதுனால தான் நிறுத்துமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு ஓவரா பேசுற நீ வீசி எறியறதுக்கு மைனர் என்ன மாங்காயா தேங்காயா ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு எங்களுக்கு கனெக்ஷன் விட்டு போச்சு அதுக்காக நீ கண்ணாவண்ணன்னு பேசுறதா நீங்க வேற சும்மா இருக்க அவங்களே ஏற்கனவே நொந்து நூலா போயிருக்காங்க என்னது நொந்து நூலா போயிட்டமா இத பாரு இப்ப நான் நினைச்சா கூட அந்த மைனரை என் பின்னாடி அலைய வைக்க முடியும் அம்மாடி அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா இங்க மட்டும் இல்ல கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நீ என்னதான் விளக்கு கொளுத்தினாலும் உனக்கு ஒண்ணுமே நடக்காது புரிஞ்சுதா வர்ற என்னங்க இதெல்லாம் ஊதிய தூக்கி தலையில போட்டிட்டு கொஞ்சத்துக்கு ஒரு அளவு இல்லையா
சந்தோஷத்துக்கு ஏதடி அளவு? கேட்டாயே ஒரு கேள்வி. என்னதே மேல் திருப்பதியிலிருந்து கீழ் திருப்பதி வரைக்கும் வழக்க வச்சாலும் என்னோட பரம எதிரி அந்த சவுடா சந்தானலட்சுமியை பார்த்து கேட்டையே. புருஷனை மன்னிக்க கூடிய பொண்டாட்டி ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டாள்னா அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு சொர்க்கம் கிடைச்ச மாதிரி. என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு. ஆம்பளை புள்ள வேணுமா இல்ல பொம்பளை புள்ள வேணுமா? அடியே வழக்கமா பொண்டாட்டிக்குதான் புருஷன் கிட்ட மடிப்பிச்சு கேட்பாங்க, ஆனா நெடுநெடு இருக்கிற அந்த புருஷன் குடுகுடு இருக்கிற பொண்டாட்டி கிட்ட வேட்டி பிச்சு கேக்குறேன். கமான் கவுண்டரே, மகரே மகரே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். தங்கச்சி பாப்பா வேண்டுமா இல்ல தம்பி பாப்பா வேண்டுமா? நீ ஏன் அம்மா கிட்ட பிச்சை கேக்குற? நான் என்ன தோண்டி கேக்குறது? என்னைக்கா ஒரு நாள் செல்லமா கொஞ்ச நாடா நீங்க வேற அந்த குழந்தை அவருக்கு பிறக்கலையா? அவர் சம்சாரம் வேற யாருக்கிட்டயோ போய் கற்பத்தை கடன் வாங்கிச்சான். நான் சொல்லலீங்க, இனி பிறக்க போற குழந்தையாச்சு மைனருக்கு பிறக்கட்டும், இந்த லேகியத்தை கொண்டு அவருக்கு கொடுங்கன்னு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு. எந்த பொண்ணுடா சொன்ன? எனக்கு பிறந்த குழந்தை அடுத்தவனுக்கு பிறந்தனா நான் கூசாமி சொன்ன நான் யாரு சொல்றாங்க? உப்பாரப்பட்டி சந்தானலட்சுமி. நடந்த அக்கிரமத்துக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து என்ன முடிவு எடுக்குதுன்றத தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். அட நீங்க வேற, இவன் பரம்பரையே தாசி வீட்டுக்கு போறதே பெரிய தேச தொண்டு நினைச்சிட்டு இருக்க ஊரு இது. இங்க போய் நியாயத்தை பேசிக்கிட்டா என் ஊரை பத்தியோ என் பரம்பரை பத்தியோ எகத்தால பேசின சீவியரோட நினைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? நீ செய்யற சரியில்லை. எதுங்க சரியில்லை? எங்க ஐயாவை கை நீட்டி அடிக்க வரான். இவன் தங்கச்சி என்ன சீம சித்திராங்கியா நாட்டு முள்ளு வாங்கியா? ஆமாண்டா, அவ ஆட்டத்தை மறக்க முடியாம, அவளோட அற்புதமான அழக மறக்க முடியாம, அவளை அடையணுங்கிறதுக்காக உங்க ஐயா தான் நாயா பேய அலைஞ்சாரு. அவனா நீங்களா? சும்மாரா, வார்த்தை வாயில இருக்கும் பொழுதே அருவா கருவான கைய நோங்குறான். இந்த ஊர் ஜனங்களும் பாத்துட்டு நிக்கிறாங்க. இனிமே இந்த பஞ்சாயத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் கோர்த்துக்கு போறேன், இவனை கூண்ல ஏத்துறேன், இவன் பரம்பரை மானத்தையே சந்தி சிரிக்க வைக்கிறேன். அப்பா யார் வேண்டாங்க? அங்க கேப்பாங்க எங்க புடிச்ச எங்க கடிச்ச எங்க அடிச்சானு. டோகராவ் சொல்ல சொல்ல. ராசப்பா பொறுமை பொறுமை. ஒருத்தன் கெடுத்துட்டான்னு ஒரு தங்கச்சிக்காரி சொன்னானா எந்த அண்ணங்காரம் தான் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்க? நீ குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கிறத விட்டுட்டு சும்மா கோவப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? பட்ட பகல்ல பல பேர் பார்க்க துள்ள துடிக்க இந்த பொண்ணை இவன் கெடுத்ததை பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு. எப்படி இவன் இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி பிடிச்ச பாத்தீங்களா? போட்டு தாக்க இந்த அக்கிரமத்தை கண்ணால பார்த்த பரமசிவன் எங்க ஊருக்காரன் இல்ல. யோ நீ ஒரு பொது மனுஷன் தானே, பார்த்தத பஞ்சாயத்துல சொல்லு. கவுண்டர் அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டே இருந்தாருங்க. அந்த பொண்ணு விட்டு விட்டுன்னு கத்துச்சுங்க. அவர் பாட்டுல காதல் வாங்காம போயிட்டே இருந்தாருங்க. இந்தப்பா ராசப்பா, பார்த்தவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் சொல்லுது. நீ என்னப்பா சொல்ற?
அவன் என்னத்த போட்டு சொல்றது? சிக்கடுக்கு சீப்பிலாரவங்க அதேப்படிப்பா பார்த்ததுக்கு சாட்சி இருக்கு. பாழாயிட்டேன்னு பொண்ணு சொல்லுது, எடுத்தேன் கவிட்டேன் எப்படிப்பா முடிவு சொல்றது? அதானே இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால அவங்களுக்குள்ள என்ன உறவோ பகையோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் எந்த பொண்ணையும் தொட்டதும் இல்ல, தொடவும் மாட்டாரு. அப்ப கண்ணால பார்த்தவங்க சொல்றது பொய்யங்கறியா? கடவுளே சொன்னாலும் நான் பொய்யினு தான் சொல்வேன். நீங்க யாரையும் தொட்டது இல்லையாமே. கடவுளே வந்து சொன்னாலும் உங்க சம்சாரம் நம்ப மாட்டாங்க. உங்க புள்ள மேல ஆணையா சொல்லுங்க, என்ன தொடல சொல்லுங்க, நீங்க என்ன தொடல? தொட்ட ஆனா அவரே உன தொட்டுட்டேன்னு சொன்னாரோ, இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் இதுதாம்மா. இந்த அவத்தி பெட்டி விளக்கேத்து. ஏன் கண்ணு யோசிக்கிற? அது சரி, ஒட்டகத்தோட தாகத்துக்கு கொட்டாங்குச்சியில தண்ணி கொடுத்தா எப்படி பத்தும்? அதே கூரைய கொடுத்த வந்த பாட்டிடே தீக்குச்சி எல்லாம் பத்தாது. ஒரு பெரிய கொள்ளிக்கட்டை யாரதான் கொண்டு வந்து கூட குடும்பத்தை எரிச்சு நாசமாக்குது. நான் யார் குடும்பத்தையும் கெடுக்க வரல. ஆமா, பெரிய கண்ண பரம்பரை கூரமலை எட்டு கொட்டி கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அழகு ஆமா, தொட்டு தூக்குற தொட்டு தூக்குறேன்னு பஞ்சாயத்துல ஓலையிட்டு இங்க நடு வீட்டுல வந்திருக்கேன். அன்னைக்கு சடுகுடு விளையாடும் போது ஒரு பண்டு தலையை தொட்டு தூக்குறான்ல, ஏன் அவன் வீட்டுல போய் அவன் மடியில் ஏறி உட்காந்து ஜங்கு ஜங்கு குறிக்க வேண்டியதானே பேசுறாளு. ஓஹா, ஆளும் தோளும் நீளமா இருக்கிறங்காட்டி இங்க ஏறிட்டு வந்துட்டியா? ஒரு தினசா என்னடி போஸ் கொடுக்குற? பெரிய பத்மணி நினைப்பு ஓய் கூட்ட நான் செவடி எல்லாம் திருப்பி. நீ முதல்ல இங்க வெளியா போடி வெளியா. என்னைக்கு இதெல்லாம் என்ன சொல்றேன்னு தயவு இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. பாரு என்ன நடந்தது சொல்ல, நீ கனவு தர சொல்லுங்க. இதுக்கு தொட்டிங்க அத சொல்ல முடியாதுமா? அப்படியே சும்மா பேசிட்டு வெளியில போன புருஷன் வீட்டுக்கு வரும்போது கால ஒட்டி இருக்கிற சேத்த கடுவறதுக்கு தண்ணி கொண்டு ஊத்துறவ தவிர அந்த சேத்தையெல்லாம் வலிச்சு புள்ளியாரா பிடிச்சு வச்சு கூமால கட்டி போடுறவ கொண்டாட்டி இல்லம்மா. அப்பா, அந்த பொண்ணு சேரலப்பா, அவளும் ஒரு குடும்ப பொண்ணுதான். என் புருஷன் அத்தனை பேருக்கு மத்தியில தொட்டேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரே சாட்சி ஆயிடுச்சு. அந்த சாட்சியோட அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா
என் புருஷன் கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ண குற்றத்துக்காக என் புருஷன் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். என் புருஷன் ஜெயிலுக்கு போகணுமா சொல்லுங்கப்பா. வேர் இல்லாத மரமும் இல்ல, விடை இல்லாத புதிரும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவர் வாயாலேயே உண்மைய வரவழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்னைக்கு டீச்சரை பலாத்காரம் பண்ணான்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா டீச்சர் அம்மா அவனையே மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டு உங்க ஆசையில மண்ணை தூவிட்டா. அட நம்ம ஊர் பொண்ண மானபங்கப்படுத்தனான்னு சொல்லி அட்டெம்ப்டட் ரேப்ல ஒரு வருஷம் உள்ள தள்ளலாம்னு பார்த்தா கைய எப்ப பிடிப்பா, காலை எப்ப வைக்கலான்னு இவளும் வீட்டுக்குள்ள போயிட்டா. அவன் அவன் பொம்பளைகளை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பொழப்பு நடத்துறான். அது ஏன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? என்னது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேன்னுதா? இனிமேதான்டா ஆக போகுது. எப்படிங்க? அது ஒரு ராஜ ரகசியம். ராஜ ரகசியமா? அதுக்கு வந்த கேவலத்தை பாத்தீங்களா? டேய், இனிமே உன குளி பாட்டுறது, சாப்பாடு போடுறது, சட்டை மாத்துறது, பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போறது எல்லாமே அவங்கதான் பாத்துக்குவாங்க. அப்புறம் நீ என்ன மணியாட்ட போறியா? அது இல்லடா, வர வர வாத்தாளுக்கு ஆயுசு மேல ஆசை இல்லாம போயிருச்சு. நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்க, அவங்கதான் உன காபந்து பண்ணணும். அம்மாடி பையன் பேசியே கவுத்துருவான். ஏடா இவங்க அப்பா என்ன அப்படிதான் கவுத்தாரு. ஆனா ஒண்ணுமா, பையகிட்ட தப்பி தவறி சத்தியம் கிட்ட வாங்கிடாத. ஏன்னா இந்த பரம்பரைக்கு சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாது. கவுண்டர், நம்ம பரம்பரைக்கே சத்தியத்தை காப்பாத்துற துப்பு கிடையாதாமா. உங்க மருமக சொல்ற, ஏன் காப்பாத்த முடியாம போச்சுங்கிற காரணத்தை குட்டச்சிக்கிட்ட போட்டு உடைச்சிட்டுமா? சொல்றதுக்கு சொடுக்கு போற நேரம் கூட ஆகாது கவுண்டர. ஆனா அந்த வார்த்தை என்னாலே தாங்கிக்க முடியலையே. உன் மருமகனால் தாய்க்க முடியும் நீ நினைக்கிறியா? அந்த வார்த்தையை கேட்டு கொசுக்கு நம்ம உயிரை விட்டாள்னா? ஐயோ வேண்டாம் கவுண்டர், வேண்டாம். வீணா போகிருந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தினவளே அவதான். அந்த அபாண்டமான வார்த்தையை சொல்லி அவன் மனசை காயப்படுத்த நான் விரும்பல. மைனரே, நீங்க மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு இருந்த பென்ஷன் பார்த்தீங்களா, பூமியே அதிர்ற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்களே பாருங்க. யாரா? பாபராசம் பாலாமணி, ராஜஸ்தான் ரதிதேவி, கேரளத்து நேந்தரங்கா, மைசூர் சோப்பு, கொசுருக்கு ஸ்ரீரங்கம் சிஸ்டர்ஸ். எதுக்கு வேலை லீஸ் முடிஞ்ச பாத்தீங்களா, ரினியூவலுக்கு வருதோ? என்ன மைனரே, சுருண்ட உங்க கிராப்பு சப்பி விட்டது மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை குஜ்லீஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பணம் அனுப்பலன்னு கேக்க வந்திருக்கீங்களா? அட்டை காதலைனா? அட்டையில காதா, கேள்விப்பட்டதே இல்ல. மழை கூட எங்களை ஏமாத்தும், உங்க மணியாடு எங்களை ஏமாத்தவே ஏமாத்தாது. நீங்க மனசு உடஞ்சு போயிருக்கிறதா கேள்விப்பட்டோம். உடஞ்சு உங்க மனசை ஒட்டி நிமித்தி நிக்க வைக்கலாம்னு வந்திருக்கோம். அடி வீட்டுக்குள்ளே மீசை எங்க தூக்குறது, ஒருத்திய மணந்தே உத்தம
கஞ்சிகளே உறங்கு பூமால கேட்டது குடும்பம் கூத்தாகி போனது குட்டிகளை தள்ளி வை குட்டிகளை கிட்ட வை மூக்கு முட்டை ஏத்திக்கிறேன் என் மனச தேத்திக்கிறேன் பாட்டில் ஏன் இன்னும் ஆடல அதுக்கும் போததா ஏறல இக்கரைக்கு அக்கறதா பயனுக்கு பயப்படுறது பாரு கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தையும் வாங்கிட்டான் பட்ட சாராயத்துல உன்னை பன்னீர் திராட்சைன்னு சொன்னாரு.
ஏண்டா உங்க அப்பா அப்படியே வர்ணிச்சாரு அந்த மனுஷன் அத்தோட விட்டுருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காதே உன் கலருக்கு சென்னம் தொப்பி எழுதி வைக்கணும்னு சொன்னாரு ஓஹோ உன் இடுப்புக்கு பாக்கு தொப்பி எழுதி வைக்கலாம்னாரு அப்படியா அது மட்டுமா உன் கண்ணு இருக்கே கண்ணா அதுக்கு கரும்பு தோட்டத்தையும் எழுதி வைக்கலாம்னாரு அப்புறம் நான் தான் அவர்கிட்ட இந்த பங்களாவையாவது எனக்கு எழுதி வைங்கன்னு கெஞ்சினேன் எழுதினாரோ என்னமோ இதுல நீ வேற சித்திரவதை நான் மட்டும்தான் அவர் மேல பிரிய வச்சிருக்கேன்னு நினைச்சேன் உங்க அப்பாவுக்கும் என் மேல இவ்வளவு பிரியம் இருக்கே அது கல்யாணத்துக்கு அப்புறம் அதனால நடக்கிற கூத்துதான் இது அதுதான் உங்க அம்மா என் கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்களா நான் என்னமோ வாழற குடிய கெடுத்துட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் பண்ணதையும் பண்ணி போட்டு இப்ப வந்து காலம் கிருவாரு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பண்டசாராத்திர வந்த பன்னீர் திராட்சை மாதிரின்னு சும்மா உன்னை ரேக்கிறதுக்காக அப்பதான் நீ எனக்கு செட் ஆவேன்னு அத போய் அந்த ஊசி போன உளுந்து வடகிட்ட சொல்லி வச்சுக்கிற பாரு அது சேத்துல உளுந்த வாத்து மாதிரி சிலுத்துக்கு பா ஏன் நிப்பாட்டிட்ட நீயா என்ன அதை பிறந்தா ஏன் பெட்ரூம்ல வந்து ஏன் காலை பிடிச்சி அமுக்குவ நீ போ வெளியா போடி போடி என்னமா என்னாச்சு ஐயோ சத்த வருதே என்னாச்சு இந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு வந்த பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ணி ஏதாவது ஆச்சுனா யாரு பதில் சொல்றது எந்திரிமா மருந்து போடுறவா ஆமா விஷயத்துக்கு ஒண்ணும் இல்லாம இல்லைங்க உள்காயமா இருக்கு மஞ்ச பத்து போட சொல்லி இருக்கிற அதுல சரியாகலன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம் ரத்தம் கட்டி போயிருக்கு தம்பி இப்படி கேக்குறேனேன்னு என் மேல கோவப்படாதீங்க கையில கட்டி இருக்கிற மல்லிகைப்பூவே கசங்க கூடாதுன்னு நினைக்கிற நீங்க எப்படி தம்பி இப்படி ஒரு பொட்ட பிள்ளைய அடிக்கணும்னு தோணுச்சு மைனரா இருந்த நான் மனுஷனான வைத்தியர் மனுஷனா இருக்கிற இந்த ரெண்டு பொட்டச்சியங்களும் மிருகமாக்கிட்டு வராங்க இவங்க தொந்தரவு தாங்க முடியாம நான் ஒரு கொலகாரனா மாறதுக்கு முன்னாடி செத்து போயிட்ட நல்லதுன்னு தோணுது என்னங்கடா உங்க தங்கச்சி எனக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்க மாட்டோன்னு சவால் விட்டீங்களே இப்ப என்ன ஆச்சு ஊரோட மானமே போச்சு ஏண்டா மூதேவிகளா மைனருக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்கலாம் ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் சாதாரணமாவா 40 வருஷ பொது வாழ்க்கை 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கை சரி உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இப்ப உங்க தங்கச்சியால என்ன ஆச்சு கட்டி கொடுக்க துப்பு இல்லாம கூட்டி கொடுத்த ஊருன்னு கேவலமா பேசும்படி ஆயிப்போச்சு டேய் ஒழுங்கு மரியாதையா உங்க தங்கச்சியா அந்த மைனருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இல்ல ஊரே கூடி உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவோம் போங்கடா அண்ணங்களா லட்சணமா ஆக வேண்டியத பாருங்க போங்கடா நம்பவே முடியல வர வர நீங்களும் நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க எதுடா நல்ல காரியம் ஊரு கட்டுமானத்துக்கு பயந்துகிட்டு இந்த ரெண்டு முண்டங்களும் அவன் வீட்டுக்கு முன்னால போய் நிக்கான் அப்புறம் நாமும் போய் நிப்போம் ஐயா புரியலையே புரியும் குட்டைய குழப்பனா தான் மீன் பிடிக்க முடியும் எதுக்கு குட்டைய குழப்பணும் வலைய விரிச்சே மீனை பிடிக்கலாமே ஏற்கனவே ஒரு தடவை வீசனே என்ன ஆச்சு டர்ன்னு கிழிஞ்சிருச்சு சவுண்டோடியா ஆ ஆ
இங்க வாடா. அவங்களை வெளியே போக சொல்லக்கூடாதுப்பா. ஏம்மா? கோயில் மணி உன்ன பெத்த ராசாவுக்கு நீ தாண்ட கண்ணின் மணி பெத்தெடுத்த தாயொருத்தி நீ தத்தெடுக்க வச்சு புட்டா அந்த இருவருக்கும் கேள்வி நான் ஒருத்தன் யுவாசலில கால வச்சேன் அப்போது வச்சதுக்கு தண்டனைய அனுபவிச்சேன் இப்போது எத்தனை யுவாசலில கால வச்சேன் அப்போது வச்சதுக்கு தண்டனைய அனுபவிச்சேன் இப்போது நானாக போட்ட வித முளைச்சிதடா நேத்து நீ ஏனும் திருந்தினட என் கதைய பார்த்து பொய்மான புள்ளிமானன்னு நம்பிக்கிட்டா ஒரு முள்ளால இவ மாலைய கட்டி வச்சா இத தோளில் தாங்கும் துயரம் நெஞ்சு பொறுக்கலடா சின்ன மணி பொண்ணு மணி சிரிச்சாக்க கோயில் மணி உன்ன பெத்த ராசாவுக்கு நீராண்ட கண்ணின் மணி பெரிய மாரப்ப கவுண்டர் பரம்பரைன்னு மாற தட்டிக்கிறீங்க.
அடங்கும். எவனாவது என் பரம்பரைய பத்தி பேசுனீங்கன்னா வெட்டி பகுதிரம்டா. எட்டி உதைக்கிறதுக்கு முன்னாடி போறாங்க. எடியா கைய கேட்டீங்களா? அன்னைக்கே பஞ்சாயத்துல இவன் பொண்டாட்டி அவ கைய புடிச்சு இழுத்துட்டு போகும்போது கற்றா தாலியன்னு கட்டி இருந்தா இந்த அவமானம் நமக்கு ஏற்பட்டிருக்குமா? மைனர் ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல தாலிய கட்டு. கட்டலன்னா வெட்டுப்பழி குத்துப்பழின்னு வரும். இது எங்க ஒரு பொண்ணோட மான பிரச்சனை, எங்க ஒரு மண்ணோட மான பிரச்சனை. உங்க சொந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக என்ன பவரக்காய ஆக்க நினைக்கிறீங்களா? ஏயா அன்னைக்கு பந்தயத்துல ஜெயிச்சு என்ன பொண்ணு இல்லைன்னு சொன்னாரு, அன்னைக்கு எங்க அப்பச்சு உங்க ஊர் மானோ? இன்னைக்கு தாலியை கட்ட சொல்லி கத்துறீங்களே, அன்னைக்கே நான் கண்டுக்காம விட்டீங்க. வீடா போயிட்டாலும் விருந்துக்கு கூப்பிடலான்னு தானே? பெருசா தங்கச்சி தங்கச்சின்னு பாசத்தை கொட்டுறீங்களே, அன்னைக்கு என்ன கைய பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது கரமா முடிஞ்சிச்சுன்னு கையை கழுவிட்டு போகல நீங்க? இவ்வளவு ஏன்? பாவாட சட்டையோட நான் வீதியில திரிஞ்சப்போ என் மானத்தை மறைக்கிறதுக்கு மாறாப்ப போட்டவர் இவர். மானம் போயிருச்சேன்னு நான் பஞ்சாயத்துல வந்து நின்னப்போ என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேட்டையத்த சொன்னவங்க இவங்க. எவ கழுத்துல இந்த சங்கிலி விழுதோ அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு எப்ப பத்து பேர் மத்தியில சங்கிலியை என் கழுத்துல போட்டாரோ அப்பவே இந்த சங்கிலிய தாலியா நினைச்சு அவரை என் புருஷனா மதிச்சு மனசுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ அதை தாலியா மதிக்கலாம், ஆனா நாங்க அதை தர்மமா மதிக்கல. அவன் உன் கழுத்துல தாலிய கட்டுற வரைக்கும் உப்பார் பட்டிக்கார அறுவாடை கீழப்பட மாட்டான். வாங்கயா. ராசப்பா தொட்டேன்னு நீயே ஒத்துக்கிட்ட, விட்டு கொடுக்கறேன்னு உன் பொண்டாட்டி முடிவெடுத்துருச்சு. புடிவாதம் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிடாதப்பா. பொம்பளை பாவத்துக்கு ஆளாக கூடாதுங்கிற உன் பரம்பரைக்கு ஒரு பழி வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எவ கழுத்துல இந்த சங்கிலி விழுதோ அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு எப்ப பத்து பேர் மத்தியில சங்கிலியை என் கழுத்துல போட்டாரோ அப்பவே இந்த சங்கிலிய தாலியா நினைச்சு அவரை என் புருஷனா மதிச்சு மனசுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்க. வாங்க முடியோ, என்னங்க கண்ண போட்டு இந்த ஊருட்டு விட்டுறீங்க? ஒரு கண்ணுல நேர் மதுரையுது, இன்னொரு கண்ணுல கூர் மதுரையுது. அதே மண்டக்குள்ள கையூட்டு மூளைய போட்டு நோண்டு நோண்டு நோண்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து கதை உடஞ்சிட போகுது. அதே இந்த டோங்கரா பாட்டி சந்தான லட்சுமி வெளியில கேலாக்கெல்லாம் வச்சு அடிச்சா பாருங்க, அதுல அவ எப்ப ஏற்பட்ட தியாகியும் உங்க மனசு உருகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கறோம்னு உங்க வைராகிய குழந்தை விட்டு எரிஞ்சிருக்கணுமே. ஆமா, அதுக்காக உங்க உயிரே விடலாம்னு நீங்க உச்சகட்டத்துக்கு போயிருப்பீங்களே. ஆமா ஆமா ஆமா, உங்க மேல நம்பிக்கை இல்லாமதா உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களை கழுத்த நிட்டேன். ஆனா அவ அப்படி இல்லைங்க, நீங்க போட்ட சேனிய தாலிய நினைச்சு மனசுக்குள்ளேயே வாழ்ந்திருக்கா. அவ என்ன விட உயர்ந்தவதாங்க, சத்தியத்தை செஞ்சுட்டு அத காப்பாத்திலேன் ராத்திரத்துல உங்களை குத்தி குத்தி கொண்டுட்டு இருந்த என்ன விட எல்லாத்தையும் மின்னு முழுகிட்டு மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருந்தாவ நிச்சயம் என்ன விட உயர்ந்தவதாக. அவளை கல்யாணம் படிக்கிறதுனால உங்க தன்மான உன குறைச்சு போயிடாது, தயவு செஞ்சு அவளை ஏத்துக்குங்க. அப்படி போட்டாங்க அலேங்க அப்பா, சும்மா நோருக்கு நோருக்கு நோருக்கிட்டீங்க போங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட கழுத்துல தாலி கட்டலன்னா நான் ஒரு மனுஷனே இல்லைங்க. ஆனா என்ன, உங்களை மாதிரி தியாக திருவிளக்குகள்லாம் புற்றீசல் மாதிரி புறப்பட்டுருச்சுன்னா என்ன மாதிரி ஆம்பளை வர்க்கம் எல்லாம் அல்லோல கல்லோல பட்டுருமேங்கிறதுக்காக கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டிருக்கான். அது என்ன சட்டம், முத பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது ரெண்டாவது பொண்டாட்டி கழுத்துல தாலியை கட்டினா அது செல்லாது. அதுக்கு நாம என்ன பண்ணோனு, நாம ரெண்டு பேர் விவாகரத்து பண்ணோனு. ஆட இதுக்கு போய் மறக்கிறீங்க, விவாகரத்தெல்லாம் பண்ணிக்க வேண்டியதா? ஆனா ஏண்டா பரதேசி நாய் விவாகரத்து பண்றேன் கவர்மெண்ட்ல ஒரு கேள்வியை காப்பான். அதுக்கு நீங்க ஒரு பேரு இயறி விடலாம், என்னால என் புருஷனுக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்ல. நம்ம பரம்பரையோட கௌரவம் கொஞ்சம் நாரும், அதெல்லாம் பார்த்த முடியுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. இந்த பையன் என் புருஷனுக்கு பொறக்கல. அதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியாது.
நீ உயிரோட இருக்கணுங்கிறது காத்தா இப்ப நான் உண்மையை சொல்லாம மறைச்சு ஆனா இப்ப நீ உயிரை விட போறேன்னு சொல்ற பாரு அதனாலதான் சொல்றேன் மாரப்ப கவுண்டர் பரம்பரையில் ஆயிரம் பொம்பளை வீட்டுக்கு போனதா சரித்திரம் இருக்கலாம் ஆனா அவன் வீட்டுக்கு மருமகளா வந்த ஒருத்திய எவனை ஏன் எடுத்து பார்த்தா சரித்திரமே கிடையாது நம்ம பரம்பரைக்கு கலங்க வர மாதிரி அவன் என்ன சொன்னாலும் தெரியுமா நீங்க வேற அந்த குழந்தை அவருக்கு பிறக்கலையா அவர் சம்சாரம் வேற யாருக்கிட்டயோ போய் கற்பத்தை கடன் வாங்கிச்சான் நான் சொல்லலீங்க இனி பிறக்க போற குழந்தையாச்சும் மைனருக்கு பிறக்கட்டும் இந்த லேகியத்தை கொண்டு போய் அவட்ட கொடுங்கன்னு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு எந்த பொருடா சொன்ன எனக்கு பிறந்த குழந்தை அடுத்தவனுக்கு பிறந்தடா நான் கோசாமி சொன்ன நான் யாரு உப்பாரப்பட்டி சந்தானலட்சுமி अस्थि நாளைக்கு அந்த பையனுக்கு பிறக்கலன்னு ஊருக்குள்ள எவனாச்சும் ஒருத்த நாக்கு மேல பல்ல போட்டு சொல்லிட்டான் ஆனா அந்த பிஞ்சு மனசுனால தாங்கிக்க முடியும் நினைக்கிறியா இப்படிப்பட்ட கேவல துருவாகன அவளுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போறேங்கிற உயிரை விட போறேங்கிற ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறீ ஒரு பொம்பளை அழுதா அதுக்கு ஆயிரத்தி எட்டு காரணம் இருக்கும் ஆனா ஒரு ஆம்பளை அழுதா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பொம்பளைதான் என்ன மனுஷருங்க என் சத்தியத்துக்காக உங்க பரம்பரை சந்தோஷத்தையே விட்டு தொலைச்ச உங்க மனசு புரிஞ்சுக்காம நானே சந்தேகப்பட்டுட்டேனே நீங்க முள்ள மேல நிக்கிறீங்கன்னு தெரியாம உங்கள வார்த்தையால சுட்டெரிச்சேனே உங்க மனசு புரிஞ்சுக்காம கொடுமைப்படுத்துற இந்த பாவிக்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க ஏழு ஜென்மத்திலயும் மன்னிப்பே கிடையாதுங்க மன்னிப்பே கிடையாது நினைச்ச வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக ஒரு குடும்பத்துல நேர்பள்ளி கொட்ட அந்த பாவி இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாது எங்க அவ அடியே சந்தாலட்சுமி ஐயோ புள்ளி அவனை காணுங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க அவன் புள்ளிய தூக்கிட்டு போய் கொண்டு போங்க சித்தி 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 அடேடேடேடே நம்ம சந்தான லட்சுமி வாம்மா வா நாட்டு வைத்தியம் மூலமா நான் வெச்ச வெடி அதுக்குள்ள வெடிச்சிருச்சா ஆமா அவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா அவர் கவரிமான் ஜாதியாச்சே அதனால தான் கேக்குறார் அவர் கவரிமான் தாயா கட்டுக்கதையா இருந்தாலும் கட்டன பொண்டாட்டி மனசுல கர வந்திர கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே ரத்த கண்ணி வடிச்சிட்டு இருந்த உத்தம புருஷன் உன்ன மாதிரி நினைச்சது நடக்கணும்ங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்ய துணிற மிருகம் இல்ல பாப்பா நீ எது வேணாலும் சொல்லு நான் பொது சேவைக்கினே பிறந்தவன் எனக்கு நியாயம் முக்கியம் இல்ல தேவதான் முக்கியம் ஏயா தேவைக்காக ஒரு பாவத்தை பண்றியே நீ எல்லாம் ஒரு ஏண்டி மடையப்ப காலியாகும் எடையப்ப புடிக்கலான்ற மாதிரி तायत ஆனா புருஷனியே தட்டு குடுக்குற அந்த உத்தமியோட மனசை நோகடிச்சிராதையா நோகடிச்சிராத உன்னை கையெடுத்து கும்பிடுற உன் கால விழுந்து கெஞ்சற நான் நிரபராதின்னு சொல்லையா நான் நிரபராதின்னு சொல்ல என் குறுகிய கால திட்டத்தை கேட்டு இப்படி குமுறி கொந்தளிக்கிறியே என் நீண்ட கால திட்டத்தை கேட்ட நெஞ்சே வெடிச்சிரும் ஏய் பாத்தியா உன் மானசீக புருஷனோட சீமந்த புத்திரன்
இவனை என்ன செய்ய போறேன்னு சொல்லலையே. சொல்லிடுங்க. கையாலேயே கழுத்து நெரிச்சு கொல்ல போறேன். தவறான முறையில பிறந்த குழந்தைக்கு தான் தகப்பனா இருக்க கூடாதுன்றதுக்காக மைனர் குழந்தைய கொன்னுட்டானே பழிய தூக்கி அவன் மேல போட போறேன். மைனர் தூக்குல தொங்க போறான். பாத்துச்சு வெள்ளப்புடவையோட நிக்க போறான். நீ தனியா இருக்க போற. நான் துணையா வர போறேன். இப்ப நான் உன்ன உதைக்க போறேன். Thank you.
அம்மா சித்தி வந்திருக்காங்க அக்கா வந்துட்டியா இங்க உன்னை பார்க்காம போயிடுவேனோன்னு மனசு துடிச்சிட்டு இருந்தது வாங்க யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா என் உயிருள்ள வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன் ஆமாங்க அவங்க வேலை செஞ்சிருந்தா கூலி கொடுத்துடலாம் அவங்க செஞ்சது தியாகம் தியாகத்துக்கு தியாகம் தங்க பண்ணணும் Thank you.